ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சுற்றுச்சூழல் அறிவியல் முக்கிய வினாவிடைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், காற்று மாசுபடுவதற்கான முக்கிய பொருள் கந்தக டை ஆக்சைடு. கந்தக டை ஆக்சைடு தான் காற்று மாசுபடுவதற்கு முக்கிய காரணம். ரெண்டாவது க்வெஸ்சன், சுற்றுப்புற சூழலின் தாழ்ந்த நிலை படலம் என அழைக்கப்படுவது. சுற்றுச்சூழல் தாழ்ந்த நிலை படலம் என அழைக்கப்படுவது ஸ்ட்ரேட்டோஸ்பியர். சுத்திகரிக்கப்பட்ட நீரில் காணப்படாதது. சுண்ணாம்புகள் இருக்குது, தண்ணீர் இருக்குது, அமிலமும் இருக்குது. மின்சாரம்னா இல்லை, ஆன்சர் மின்சாரம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் காற்று சாரி காற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்னா 1986 வரும். காற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1988 வரும். கீழ் உள்ளவைகளில் எது நில மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது? நில மாசுபாட்டை ஏற்படுத்துவது, இப்போ பூச்சிக்கொல்லி மருந்துலாம் நில மாசுபாட்டை ஏற்படுத்தும். அதேமாதிரி சுரங்கத் தொழில்களும் நில மாசுபாட்டை ஏற்படுத்தும். அதேமாதிரி கழிவுப் பொருட்கள் சேர்க்கையும் ஒரு நில மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடியதான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கூறிய அனைத்தும். அடுத்த க்வெஸ்சன், சுற்றுச்சூழலில் உள்ள உயிரற்ற பொருள். காற்றுக்கு உயிர் கிடையாது, ஒளிக்கு உயிர் கிடையாது, அதேமாதிரி நீருக்கு உயிர் கிடையாது, வெப்பநிலை, மண், இது எல்லாமே உயிரற்ற பொருள்கள் தான். உயிரற்ற பொருளாக தான் பார்க்கப்படுது. அப்போ ஆன்சர் எல்லாமே தான். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இந்திய அரசால் எப்போது இயற்றப்பட்டது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. காற்று பாதுகாப்பு சட்டம்னா 1988. பசுமையான உணவு மற்றும் பழங்களில் உள்ள சத்து. பசுமையான உணவு மற்றும் பழங்களில் உள்ளது, பழங்களில் அப்படின்னாலே விட்டமின்கள் தான் இருக்கும். பருப்பு வகைகளில் அதிகம் உள்ள உணவுப் பொருள். பருப்பு வகை அப்படின்னா பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே புரதங்கள் தான் அதிகமாக இருக்கும். புரதம், ஆன்சர் புரதம். ஆன்சர் இங்கே இருக்கு, புரதங்கள். அடுத்த க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமாக உள்ளது? விட்டமின் ஏ அதிகமாக உள்ள பொருள் பால். கரெக்டாக தான் ஆன்சர். விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கிறது பாலில் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக. டேஸ் உணவில் நீர் சத்து குறைவாக உள்ளது. இப்போ முட்டை, சுரக்காய், ரொட்டி துண்டு. முட்டையிலும் நீர் சத்து அதிகமாக இருக்கும், சுரக்காயிலும் நீர் சத்து அதிகமாக இருக்கும். அப்போ ஆன்சர் ரொட்டி துண்டு. ரொட்டி துண்டில் நீர் சத்து இருக்காது, வெள்ளரிக்காயிலும் நீர் சத்து இருக்கும். அதேமாதிரி வெள்ளத்தில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்து. வெள்ளத்தில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்து இரும்பு சத்து. அடுத்த க்வெஸ்சன், கொழுப்பு மற்றும் அவசிய கொழுப்பு அமிலங்கள் உள்ள உணவு. கொழுப்பு மற்றும் அவசிய உணவு, கொழுப்பு அமிலங்கள் உள்ள உணவு நெய் தான். நெய்யில் தான் அதிகமாக கொழுப்புகள் இருக்கும். அடுத்தது, அதிக புரதம் அடங்கியுள்ள உணவு. அதிக புரதம், புரதம் அப்படின்னாலே பருப்பு வகைகள் தான் சொல்லுவாங்க. தானிய வகை உணவு. தானிய வகை உணவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்பு சொல்லலாம். அனைத்து ஊட்டச்சத்துகளும் சரியான விகிதத்தில் கலந்துள்ள உணவு சரிவிகித உணவு. சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்தம் தூய்மை அடைய கீழ்கண்டவற்றுள் நாம் உண்ண வேண்டியது. இரத்தம் தூய்மை அடைய நாம் உண்ண வேண்டியது, ஆன்சர் நெல்லிக்காய். இரத்தம் தூய்மை அடைய நெல்லிக்காய். உலக சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமைச் செயலகம் எங்கு அமைந்துள்ளது? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அமைந்துள்ள இடம் ஜெனீவா. அதேமாதிரி வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அமைந்துள்ள இடமும் ஜெனீவா தான். வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனாக உலக வானிலை அமைப்பு.
உலக வானிலை நிறுவனமும் ஜெனிவா தான். அடுத்த கொஸ்டின், டேஷ் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துவது இதய நோயாளிகளுக்கு நல்லது? டேஷ் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துவது இதய நோயாளிகளுக்கு நல்லது. சன்ஃப்ளவர் ஆயில் பயன்படுத்தினா நல்லது. சூரியகாந்தி எண்ணெய், ஆன்சர் சூரியகாந்தி எண்ணெய்.